வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கியான கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி க்வெஸ்டின்ஸ்க்கு என்ன மாதிரி ஆன்சர் தெரிஞ்சிக்கலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க. ஹாய் சார். ஹலோ மேம். சார், நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம்ல, ஸோ இன்றைக்கான கமெண்ட்ஸ் என்னன்றதை நான் படிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்கணும் அதை கொடுத்துருங்க சார். ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பற்றி தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து, சார் நான் 100 kg இருக்கேன், ஸோ நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணலாமா, நம்ம ஸ்டார் அகாடமியில் வந்து என்ன மாதிரி ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுப்பீங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எவ்ரி ஒன் கேன் கிவ் த ட்ரைனிங் அந்த கான்செப்டில் வந்து நம்ம பண்ணனா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரில் தான் போய் முடியும். எல்லாருமே ட்ரைனிங் கொடுக்கலாம், பட் வந்து அந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக அமையுமா இல்லை நெகட்டிவாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திங்க் பண்ண முடியும். நீங்கள் கூட ட்ரைனிங் கொடுக்கலாம், பட் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக அமையணும். பட் அவங்களுக்கு ஏற்ற, எஸ் மேம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்ஐ, பிஎம்ஐனா பாடி மாஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு ப்ளஸ் வெயிட் இதை கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து இவங்க ஹைட் ஓவர் வெயிட் இருக்காங்களா, இல்லை மீடியில் இருக்காங்களா, இல்லை வந்து ஒபிசிட்டியாக இருக்காங்களா, இல்லை வந்து இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா வச்சு நம்ம டிவைட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இந்த ஃபார்முலா வச்சு டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா இவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னா மைல்டாக அட்லீஸ்ட் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 10 rounds வாக்கிங். அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனாக நம்மளை பார்த்தோம்னா ஹீல்ஸ் கிளைமிங், ஓடவாமல் ரிலாக்ஸாக வாக் பண்ண சொல்லுவோம். அப்புறம் ரோட் ரேஸ் கொண்டு போவோம், அப்புறம் ஜிம் ஃபெசிலிட்டி, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பேசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணாலே போதும். இனிஷியல் ஸ்டேஜ் அட்லீஸ்ட் இட் வில் டேக் டைம் கான்செப்ட் போதுனா ஒரு 6 months அது ஆகும். அவங்களுக்கு ஒரு 100 kg மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை வராது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வீசிங் ப்ராப்ளம் வரும். வீசிங் ப்ராப்ளத்தை நம்ம க்யூர் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆகும். இதை தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெவி லோடு கொடுக்கும்போது மசிலும் டேமேஜ் ஆகும், போனும் டேமேஜ் ஆகும். அவங்களுக்கு கிராஜுவலாக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் நம்ம பண்ணாலே போதும். ஸ்டெப் பை ஸ்டெப் பை தான் எல்லாமே அவங்களுக்கு பண்ண முடியும். கண்டிப்பாக மேம். ஏன்னா இவன் நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ஓவர்லோட் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கலே வெறுத்துருவாங்க. வெறுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதும் வந்து இதுக்கப்புறம் ஃபிசிக்கலே போகக்கூடாதுன்னு அந்த கான்செப்ட் போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பேசிக்காக அவனுக்கு மைல்டாக கேம் ரிலேட்டட் ஃபிட்னஸ் பாருங்கள். கேம் ரிலேட்டட் ஃபிட்னஸ் அவன் அட்லீஸ்ட் ஒரு வாலிபால் விளையாடுறாங்களா, வாலிபால் விளையாடலாம், ஃபுட்பால் விளாட்றாங்க, ஃபுட்பால் விளாடலாம், இந்தமாரி மைல்டாக அவனை ஜாலி மூடுக்கே எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம போடலாம். இல்லை இதுவும் அவனுக்கு செட் ஆகலை அப்படின்னா அவனுக்கு டான்ஸிங் மூவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். அந்த ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் மூலயமா வெயிட் லாஸ் பண்ணலாம். பேசிக்காக அவன் உடம்புல மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணோன்னா பாடியிலேருந்து நம்ம வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக வரணும். அதுக்கு நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிவிடுவோம். எஸ் மேம். இதை இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பர் வந்து கொடுப்போம். பாருங்கன்னா அவங்க ஸ்வெட்டிங் அதிகமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பரில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு நார்மலாக 11 o'clock செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 11 o'clock செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கார்டியோ ஒர்க் கூட தான் கொடுப்போம். பேசிக்காக அது பண்ணாலே போதும். ஃபுட் டயட் நம்ம கொடுப்போம். ஆஸ் பர் நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸில் என்ன பண்ணணும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 sections நாங்கள் சாப்பிட்றோன்னா ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிளோ இல்லை க்ரீன் வெஜிடபிளோ இந்தமாரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு செக்ஷனை வந்து கட் பண்ணி இதை ஆட் பண்ண சொல்லுவோம். அவங்க நியூட்ரிஷன் பிரகாரம் அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நியூட்ரிஷன் சப்ளை வந்து நம்ம கொடுப்போம். அது நாங்கள் வந்து சஜஷன் ஆஸ்பர் ஃபிசிக்கல் டாக்டர் மூலயமா இவங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் நமக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு பர்சனலாக அட்வைஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் இதில். ஓகே, சூப்பர் சார், ரொம்ப அழகாக வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணீங்க. சார், இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது மேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம பொதுவாக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ண வந்தவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வண்டியோட பேர் பார்ட்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்தோன்னா ஒரு வண்டி புதுசாக வருது அப்படின்னா எல்லா பேர் பார்ட்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியோட மூவ்மெண்ட்டே நம்ம செக் பண்ணுவோம். அதே கான்செப்டில் தான் ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks இல்லை 3 weeks பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது அடாப்டேஷன் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். அந்த அடாப்டேஷன் டைம் 1 month நம்ம ஓகே பெயினெல்லாம் கண்டிப்பாக வரும். அந்த பெயினெல்லாம் ஓகே தாங்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்ம ட்ரைனிங் பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். கண்டிப்பாமா, அது 1 week வந்து கண்டிப்பா ஆகும். அந்த ஒரு நாள்லயே நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும், 1 week ஆகும். அது அடாப்டேஷன் கண்டிப்பா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா கொஞ்சம் நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணலாம் அதில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கமெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார்.